கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேரா உள்ளிட்ட இரண்டு பேர் அண்மையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகி உள்ளன. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. குறித்த சம்பவத்தில் துப்பாக்கிதாரிகள் பிரவேசித்த மற்றும் தப்பிச் செல்ல பயன்படுத்திய வாகனங்களுக்கான கொடுப்பனவு மற்றும் உதவிகளை தற்போது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரான டுலான் மஞ்சுளவே வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதேவேளை குறித்த வர்த்தக நிலையத்தினுடைய உரிமையாளரின் சகோதரரிடமும் வாக்குமூலம் பெறப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. வர்த்தக நிலையத்தை திறந்து வைப்பதில் இருந்து துப்பாக்கிதாரிகளுக்கான தகவல்களை காணொலி வாயிலாக அவர் வழங்கினாரா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் காயமடைந்த சுரேந்திர வசந்த பெரியராவின் மனைவியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையில் கிளப் வசந்தவின் மனைவிக்கு அடையாளம் தெரியாத நபர் மலர் வளையம் ஒன்றை வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனையடுத்து வைத்தியசாலையை சுற்றி விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டின் போது 8 தோட்டாக்கள் அவரது உடலில் பாய்ந்துள்ளதாகவும் அவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. களுபோவில வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு இதுவரை 3 சத்திர சிகிச்சைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே சுரேந்திர வசந்த பெரியராவின் இறுதி சடங்கு நடைபெற்ற தினத்தன்று பாதாள உலக கும்பலை சேர்ந்த கஞ்சிப்பானை இம்ரான் தனது 38வது பிறந்த நாளை கொண்டாடி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பிறந்த நாள் நிகழ்வு கஞ்சிப்பானை இம்ரானின் நெருங்கிய நண்பர்களுடன் மிகவும் கோலாகலமாக கப்பலில் கொண்டாடப்பட்டுள்ளது. கிளப் வசந்தவை கொலை செய்வதற்கு துபாயில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக கும்பலை சேர்ந்த லொக்குப்பட்டி என்பவருக்கு அறிவுறுத்தல் வழங்கியது கஞ்சிப்பானை இம்ரான் என போலீசார் சந்தேகிக்கின்ற பின்னணியில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.